ஆக உங்ககிட்ட தான் நான் அந்த வார்த்தையை வந்து நான் ரொம்ப மைன்யூட்டாக கவனிக்கிறேன். சூட்சுமம் சுபத்துவம். ஸோ இது வந்து எனக்கு எனக்கு கிளியர். ஓகே, நான் கிளியராக இருக்கேன், ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஜோசியர் பேசுகிற டேர்ம் இன்னொரு ஜோசியருக்கு புரியும். ஓகே, பட் உங்களுடைய நம்முடைய வியூவர்ஸுக்கு, ஜோதிட ஆர்வலர் மாணவர்களுக்காக இந்த கேள்வி, இந்த சுபத்துவம் அப்படிங்கிறதும் சுபகிரகம் அப்படிங்கிறதும் அசுபகிரகம் அப்படிங்கிறதும் அசுபத்துவம் அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? அது சூட்சுமம் அப்படின்னு சொன்னால் அந்த சூட்சுமத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா சுப சனி வந்து அசுப கிரகம் அப்படின்னு சொன்னால் அது சுபத்துவம் அடைகிறது அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்கள் எப்படி அந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணுறீங்க? அசுபத்துவத்திலேருந்து சுபத்துவத்தை எப்படி சனிக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னால் எனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். அதாவது இது வந்து ஜோதிடர்களாகிய நமக்கு மட்டும்தான் புரிஞ்ச விஷயம். இது வந்து ஒரு துரதிருஷ்டமான விஷயம். எல்கேஜி மாணவனுக்கு நான் எம்ஏ கிளாஸ் நடத்த முடியாது. அதுக்காக நீங்கள் உங்களை குறையாகவும் சொல்லிக்கூடாது. ஜோதிடர்களுக்கே நீங்கள் புரியும்னு சொல்கிறீங்களே, நான் இது என்ன வேறு விதமாக கேட்பேன். ஜோதிடத்துக்கே ஜோதிடர்களுக்கே புரியாத சப்ஜெக்ட் இது. நிறைய ஜோதிடர்களுக்கே அது புரியாத சப்ஜெக்ட். ஏன்னா ஜோதிடத்தோட ஹைலி உயர்நிலை புரிதல், ஹைலி இதுதான் அந்த சுபத்துவம்ன்றது. நான் அதை கேஷுவலாக இதை நான் பண்ணுறேன். இதை வந்து யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய பேர் கேட்குறீங்க, சுபத்துவம்னா என்ன, சூட்சுமோலனா என்ன. முதல்ல வந்து நான் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக இதை வந்து ஆரம்பிக்கல. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வளர்க்கலாம் அப்படின்றதுக்காக ஆரம்பித்தேன். அதனால் நான் ஏலேருந்து ஆரம்பிக்கவே இல்லை. கீழேருந்து நான் வரல, அது உண்மையும் கூட. கீழேருந்து நான் வரவும் முடியாது. ரெண்டாவது சொல்லித்தரணும்னு இருக்குது. படிப்படியாக வந்தீங்கன்னா தான் அதை பச்சையாக சொல்லப்போனால், ஆரம்ப நிலை மாணவர்களுக்காக நான் வந்து யூடியூப் வீடியோக்கள் வெளியில்ல. எனக்கு தெரிஞ்ச ஜோதிடர்களுக்கும் ஜோதிடத்தில் ஓரளவு அவர்களுக்குமான விஷயங்களை ஏன்னா இந்த ஆரம்ப நிலை பாடங்களில் வராது. கரெக்ட். ஞானிகளே இதை பற்றி அதிகமாக சொல்லலை. ஒரு 10 வருஷம் தசை மாறி போயிட்டேன். நான் ஜோதிட புத்தகங்களில் நிறைய குறை சொல்லுவேன். நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, மூலத்தை தவிர விளக்க உரைன்னு சொல்கிற எந்த புத்தகத்தையும் படிக்காதீங்கன்னே சொல்லியிருக்கிறேன். அப்படியே எழுதியிருக்கிறேன். ஒரு 10 வருஷம் நானே தசை மாறி போயிட்டேன். ஏன்னா இங்கே வந்து எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு எதையோ எழுதின புத்தகங்கள் தான் நிறைய. என்னுடைய குருநாதர்கள்னு சொல்லப்படக்கூடிய மிகச்சிற விரல் விட்டு எழுதக்கூடிய விரல் விட்டு சொல்லக்கூடிய சிலருடைய புத்தகங்களை தவிர மற்ற யாருடைய புத்தகங்கள்லையும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. மூல நூல்களில் ஞானிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொன்று நான் சொல்லுவேன் அதாவது ஞானிகளுடைய அத்தனையும் உங்களுக்கு புரியணும்னு அவசியமே கிடையாது. அப்படி இதுவும் கிடையாது. பாதகாதிபதி பற்றிய ரகசியங்களில் ஒரு வரி, நான் எழுதின வரி மிகவும் ஒரு இதாக பேசப்பட்டது. என்ன வரினா, ஞானிகள் உங்களுடைய கணக்கு வாத்தியார்கள் இல்லை, உங்களுடைய காதுகளை பிடித்து திருகி ஜோதிட ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பதற்கு அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன். ஞானிகள் கணக்கு வாத்தியார்கள் நிச்சயமாக கிடையாது. ஆக இந்த கலைன்றது வந்து படிப்படியாக உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போக வேண்டிய கலை. படிப்படியாக அதாவது இந்த இது A+B2 சொல்கிறது, A²B² அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெஞ்சில் குத்தி குத்தி மனப்படம் பண்ணுற கலை கிடையாது. அடிப்படை அதாவது சகல விதமான விதிகளையும் இந்த சிறிய மூளைக்குள் இறக்கி கொண்டு அந்த விதி எந்த நேரத்தில் எந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே எப்படி வருது, ஏராளமான விதிகளை கொண்ட காம்பினேஷன்ஸ்னு சொல்லுவோம். ஒரு செஸ் கட்டத்தை எடுத்துக்கோங்க, 8×8=64. அந்த 64×64×64 சில லட்சம் மூகளுக்குள்ள அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு செஸ் போர்டுக்கும் பல கோடி இன்ஃபினிட்னு சொல்றோம் இல்லையா, முடிவற்ற காம்பினேஷன்ஸ் உள்ளதுதான் ஜோதிட கலை. முடிவற்ற காம்பினேஷன்ஸ் இருக்கின்ற ஒரு ஜோதிட கலையில் வந்து இந்த விதிகளை வந்து நீங்கள் ஒரு சின்ன பானைக்குள்ள ஒரு சின்ன இடத்துக்குள்ள வந்து சுருக்க முடியாது. ஜோதிடத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், விதிகளை விட விதி விளக்குகளை வந்து நீங்கள் அதிகமாக கண்டிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதான் மூலமான ஒரு விஷயமே. ஆகவே நான் இப்போ சுபத்துவம் சூட்சுமோலன்னு வந்துடுறீங்க. பேசிக்லேருந்து வந்தால் தான் உங்களுக்கு அந்த சுபத்துவளும் சூட்சுமோவளும் புரியும். அதிகமாக ஏன் வந்து ஞானிகள் அதிகமாக சொல்லலை? ஒரு எலியின் குருவியின் தலையில் வந்து பணங்காயை வைக்க முடியாது. நீ சுபத்துவம்னு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏறத்தாழ 20 வருஷம் 25 வருஷம் ஜோதிடத்துடைய பரிச்சயம் இருந்தால்தான் நான் சொல்லுகின்ற சுபத்துவம். அதுக்காக எனக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லு. எனக்கு இன்னும் அந்த நேரம் வாய்க்கல. எனக்கு ஆசை தான், எனக்கு இன்னும் அந்த நேரம் வாய்க்கல. எல்லாருமே சொல்கிறீங்க ஆன்லைன் கிளாஸ் எடுங்கய்யா, அது பண்ணுங்கய்யா. இன்னொன்று, நான் மறுபடியும் என்னை படிப்பவர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் நான் சொல்வது என்னென்னா, ஜோதிட மாணவர்களாகி ஆரம்ப நிலை மாணவர்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, நான் சொல்கிறது புரியாது. ஜோதிடத்தில் ஓரளவுக்கு பரிச்சயம் இருப்பவர்களுக்கும் ஓரளவுக்கு ஜோதிடர்களாக இருப்பவர்களுக்காக தான் நான் வீடியோ பேச ஆரம்பித்தேன். ஆகவே குமார ஐயர் அவர்கள் கேட்கின்ற சுபத்துவம் சுற்றுமோலு இதை பற்றி ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். சுருக்கமாக மறுபடியும் சொல்கிறேன், அதுக்காக எல்லாருக்கும் புரியாதுன்னா அப்போ நான் சொல்லி பிரயோஜனமே இல்லை. அதாவது 4 பேருக்கு கூட புரியாத ஒரு விஷயம் எதற்காக சொல்லப்பட வேண்டும்?
சூரியன் நிலையானது என்று கண்டுபிடித்தவர்கள் ஐரோப்பியர்களா இந்தியர்களான்னு ஒரு ஆர்டிகல் எழுதினேன். அதுல என்னன்னா, கலிலியோவுக்கு முன்னாடியே நம்முடைய சூரிய சித்தாந்தத்துல சூரியன் நிலையானது, கலிலியோவுக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே, 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்திய வேத ஜோதிட நூல்களில் சம்ஸ்கிருத நூல்களில் சூரியன் நிலையானது, நம்ம ஆரியப்பட்டதுலேருந்து பாஸ்கராச்சாரியர்லேருந்து எல்லாருமே சூரியன் நிலையானது, பூமி தான் அதை சுற்றி வருகிறது தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஒரு 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 புத்திசாலி என்கிட்ட கேட்டார், என்னன்னா, ஐயா கலிலியோ தான் பூமி வருது சுற்றி வருதுன்னு சொன்னார், அவர் டிக்ளேர் பண்ணார், 1500 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரியப்பட்டார் பாஸ்கரர் எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஏன் டிக்ளேர் பண்ணலன்னு கேட்டார். கடுமையான புத்திசாலி, பெரிய அறிவாளி, பெரிய விஞ்ஞானி என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், அவர் ஏன் டிக்ளேர் பண்ணார்னு கேட்குறீங்க, சரியான கேள்வி. கலிலியோ, அதாவது எங்களுடைய இந்திய வேத ஞானிகள் கொஞ்சம் முந்தி பிறந்துட்டாங்க, கொஞ்சம் இல்லை 1000 வருஷம் முந்தி பிறந்துட்டாங்க. எங்கள் ஞானி டிக்ளேர் பண்ணார்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு யார் இருந்தான்னு கேட்டேன். கேட்பதற்கு எங்கே அறிவாக இருந்த சமூகம் இருந்தது? 1500 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வராகமிகரோ ஆரியப்பட்டரோ பாஸ்கராச்சாரியரோ ஒரு என்ன பண்ணிட்டு இருந்தான், 1500 வருஷத்துக்கு முன்னாடி கோமணத்தை கட்டிக்கிட்டு அந்த கோமணம் கூட இல்லாமல் காட்டை உழுதுகிட்டு கிடந்தான். அவனை போய் நிறுத்தியை கூப்பிட்டு வந்து கலப்பையை தூக்கி போடுறாங்க வாடான்னு சொல்லிட்டு கடற்கரையில் போய் நிற்க வச்சு காலையில் சூரியன் வந்தானே, டே இங்கே பாடுறா, இது வந்து சுத்தலடா, நம்ம தாண்டா அதை சுற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்து அப்படியே ஏற இறங்க பார்த்துட்டு போய வேலையை பார்த்துட்டு எனக்கு வேலை இருக்கு போயிட்டே இருப்பான். ஏன் பதிவு செய்யலை, ஏன் டிக்ளேர் பண்ணலை இந்திய வேத ஞானிகள் 1500 வருஷத்துக்கு முன்னாடினு சொன்னால், டிக்ளேர் பண்ணாலும் கேட்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான சமூகம் இல்லை, அறிவார்ந்த சமூகம் இல்லை, அதை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுமிக்க சமூகம் இல்லை. நம்முடைய இந்திய வேத ஜோதிட ஞானிகள் முன்னரே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தப்பி பிறந்த ஒரு விவரங்கள், தப்பி பிறந்த இன்டலெக்சுவல்ஸ், தப்பி பிறந்த இன்டலெக்சுவல், ஒரு இன்டலெக்சுவல் வந்து அதை சொல்லணும்னாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆள் இருக்கணும்ல. ஐரோப்பாவில் 1000 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த அறிவார்ந்த சமூகம் பிறக்கிறது. அந்த 1000 வருடங்களுக்கு பிறகு அறிவார்ந்த சமூகம் பிறந்ததற்கு அப்புறம் கலிலியோ 500 வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னார், சூரியன் தான் நிலையானது, பூமி சுற்றி வருதுன்ட்டு. ஆனால் நம்முடைய ஞானிகள் முன்னாடியே தப்பி பிறந்துட்ட ஒரு காரணத்திற்காக அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. இதுதான் உண்மை, கேட்கறதுக்கு வினோதமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. வேத ஜெகத்திலே அத்தனை பரிமாணங்களையும் நான் வேற மாதிரி சொல்லுவேன், வேதங்களையும் சரி அப்போ எப்படி சொல்லப்படும், கேட்கறதுக்கு ஒன்று அவசரப்பட்டு கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணப்படும், உங்களுக்குள் அதை புரிந்து கொள்வதற்குள்ள ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய வட்டத்திற்குள் மட்டுமே அது பகிரப்படும். ஐயா எனக்கு தெரிஞ்சிருக்கு, குமார் ஐயா இங்கே வாங்க, கோபையா இங்கே வாங்க, பாலுசார் இங்கே வாங்க, நான் என்ன சொல்வேன், எனக்கு இது தெரிஞ்சிருக்கு இந்தாங்க, நான் உங்களுக்கு மட்டும் சொல்லுவேன், உங்களுக்கு அது புரியும் பட்சத்தில் என்கூட டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஆமாங்கன்ட்டு. சரி இப்போ இந்த ரூமில் காஃபி வாங்கிட்டு வர, காஃபி எடுத்துகிட்டு வர ஒருத்தர் வராரு, ஐயா தம்பி இங்கே வா, சூரியன் தானியா நிலையா இருக்குன்னு சொன்னார், என்ன பண்ண பார்ப்பாரு, வெளியில் போய் என்னை கிண்டல் பண்ணி சிரிப்பார். ஏன்னா அவருக்கு அது புரியாது, அவருக்கு அது தேவையில்லாதது. ஆகவே ஏன் வேதஜோதிட ஞானிகள் தான் அறிந்ததை, அவர் அறிஞ்சதை தெரிஞ்சதுனால தான் புக்கில் எழுதினாரு, ரோட்டில் போய் நின்று டமாரமாச்சிக்கிட்டு இருக்க முடியும். கலிலியோ சொன்னார் என்றால் அந்த கலிலியோ 1000 வருடங்களுக்கு பின்னால் பிறந்தவர், அப்போது அதை புரிந்து கொள்வதற்கான ஒரு மனித சமுதாயம் உருவாகி இருந்தது, ஆகவே அதை டிக்ளேர் பண்ணார். நாங்கள் என்னுடைய மூதாதையர்கள் என்னுடைய ஞானிகள் அதை அதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாகவே கண்டுபிடித்தார்கள், அவசரப்பட்டு பிறந்து விட்டார்கள், அவர்கள் சொல்வதை கேட்பதற்கான புரிந்து கொள்வதற்கான அறிவார்ந்த சமூகம் இல்லாததால் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் நூல்களில் எழுதி வச்சுட்டு போனாங்க. இல்லை அதுலேயே கலிலியோ கலிலி என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு அந்த டெலஸ்கோப் கண்டுபிடிச்சவர் அவர் தான், அவர் தான் வானத்தை நோக்கி ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணார், ஜியோசென்ட்ரிக் மெத்தடு கிடையாது சோலார் சென்ட்ரிக் மெத்தட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாரு. அப்போ போப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நீ வந்து பைபிளுக்கு அகெயின்ஸ்டாக நீ பேசுகிற, நீ வந்து நீ வந்து போப்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலைன்னா உன்னை கொளுத்திடுவோம் அப்படிங்கிறாங்க, உன்னைய கொளுத்திடுவோம். ஏன்னா அந்த காலத்தில் வந்து பைபிளுக்கு அகெயின்ஸ்டாக புனித மதத்துக்கு எதிராக பண்ணக்கூடிய பிரச்சாரம் அதை பார்த்தாங்க, அந்த காலத்துலேயுமே யாரும் அக்செப்ட் பண்ணலை, அந்த காலத்துலேயும் எதிர்த்தாங்க, நிறைய பேர் செத்து போயிருக்காங்க, கொளுத்திருக்காங்க. ஏன் நம்ம மகாபாரதத்துலேருவாங்க சார்வாகர்களை கொளுத்துவாங்க, கேள்வி கேட்குறவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, பலி கொடுத்துருவாங்க. ஸோ இறைவனுக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு சொசைட்டி எப்பவுமே இருக்குது. ஒரு அறிவினர்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இல்லை புரிந்து கொள்ளக்கூடிய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சமுதாயம், அடித்தட்டு மக்கள், உழைக்கக்கூடிய மக்கள், அவர்கள் எப்பவுமே இருப்பாங்க ஒரு சொசைட்டியில். அது 1ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம், 21ஆம் நூற்றாண்டாக இருக்கலாம்,
எல்லா நூற்றாண்டிலையும் அந்த கலப்பு அப்படிங்கிறது இருக்கும், பர்சன்டேஜ் இருக்கும்.